ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 4 இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு தினம். அதாவது பல துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் விபத்துக்கள் நேராமல் பணிபுரியவும் பாதுகாப்புடனும் சுற்றுச்சூழல் கெடாமல் பணிபுரியவும் அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துல ஒவ்வொரு மார்ச் 4 தேதியும் தேசிய பாதுகாப்பு தினம் என்ற பெயரில் தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இதை பத்தின ஒரு சின்ன டீட்டெயில் தான் சொல்ல போறேன். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. தேசிய அளவிலான பாதுகாப்பு குழு அமைப்பு 1966 தொழிலாளர் நல அமைச்சகத்தில் நிறுவப்பட்டது. பிறகு 1971 மார்ச் 4 தேதி தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் உருவாக்கப்பட்டது. மும்பையை தலைமையகமாக கொண்டு அனைத்து மாநிலத்திலும் இதன் பிரிவுகள் வந்து செயல்படுகின்றன. 1972 தேசிய பாதுகாப்பு நாள் மற்றும் 1977 இருந்து தேசிய பாதுகாப்பு வாரம் வந்து அறிமுகமானது. ஒரு தொழிற்சாலையில தொழிலாளர்களோட பாதுகாப்பு கருதி தொழிற்சாலை வந்து எப்படிலாம் அவர்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6 டிப்ஸ் சொல்றேன். இதெல்லாம் உங்க தொழிற்சாலையில ஃபாலோ பண்றாங்களா, நீங்க அதன்படியெல்லாம் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, பாதுகாப்பு குறிப்புகள். தொழிற்சாலைகள்ல அதிக இடங்களில் பாதுகாப்பு தொடர்பான வாசகங்களை வச்சிட்டு வைக்க வேண்டும். அதனை மீண்டும் மீண்டும் படிப்பதினால் மனதில் ஆழமாக பதிந்து தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். பாயிண்ட் நம்பர் 2, விபத்து என ஒன்று நேர்ந்தால் அதில் இருந்து தப்புவது எப்படி என பயிற்சி அளித்திருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 3, பாதுகாப்பை பழக்கமாக்கவும். ஒரே விஷயத்தை அடிக்கடி செய்தால் அது வந்து பழக்கமாகிவிடும். அதே போன்று பாதுகாப்பு கருவிகளையும் தொடர்ந்து உபயோகப்படுத்த வைத்து அதனையும் பழக்கப்படுத்த வேண்டும். பாயிண்ட் நம்பர் 4, தனிமனித பாதுகாப்பு. அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றாக கருதக்கூடாது. எக்ஸாம்பிள், பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வலிமையில கொஞ்சம் ஆண்களை விட வீக்கா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்னெல்லாம் வேலை கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் அவங்கள செய்ய விடக்கூடாது. இதுவும் விபத்து தடுக்கிறதுக்குரிய ஒரு வழியா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5, சுற்றுச்சூழல். தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் வந்து போதுமானதாக இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 6, இயந்திரங்களின் குறிப்பு. ஆபத்து உரிய இயந்திரங்களின் அருகில் பணிபுரியும் பொழுது அதனை பற்றிய குறிப்புகள் வந்து அதன் அருகிலேயே ஒட்டப்பட்டு இருக்க வேண்டும். இதன் மூலம் இயந்திரத்தை எப்படி கையாள வேண்டும் என தொழிலாளர்கள் வந்து நன்றாக தெரிந்து கொள்வார்கள். சோ தொழிலாளர் நண்பர்களே, உங்க கம்பெனியில என்னெல்லாம் பாதுகாப்பு வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நடங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க பாதுகாப்பு தான் முக்கியம். கம்பெனியில எது வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால எப்போதும் சேஃப்டியா இருங்க. உங்க பாதுகாப்பு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கணும். அப்புறம் பர்சனலா என்னுடைய ஒரு பெரிய ரெக்வெஸ்ட், நம்ம நாட்டில இருந்து வேற நாட்டுக்கு அப்ராட் ஒர்க் போறவங்க வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஏஜென்சி மூலமா போங்க. இவ்வளவு சம்பளம் அவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய போலி ஏஜென்சி ஏஜென்ட் எல்லாமே நிறைய இருக்காங்க. சோ கேர்ஃபுல்லா இருங்க. மேக்சிமம் அப்ராட் போறீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சுட்டு போங்க. மெயினா அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கிட்ட ஒர்க் பத்தி விசாரிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் அங்க எப்படி போனா நாம எப்பெல்லாம் வருவோம், அக்ரிமெண்டா என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கும் அனைத்து தொழிலாளர் நண்பர்களுக்கும் என்னுடைய தேசிய பாதுகாப்பு தின நல்வாழ்த்துக்கள். நான் பொதுநலன் கருதி